மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு கல்வி வலயத்திற்கு புதிய பணிப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி செல்லத்துறை புவனேந்திரன் பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளராக இன்று செவ்வாய்க்கிழமை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளராக பணியாற்றி வந்த சிவானந்தம் ஸ்ரீதரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பட்டிருப்பு வலயத்தில் உள்ள சில பாடசாலைகள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரனை வலயத்திலிருந்து வெளியேற்றுமாறு தெரிவித்து அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை சமூகம் மற்றும் பெற்றோர்கள் என பலர் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரனை வெளியேற்ற வேண்டாம் என தெரிவித்து அவருக்கு ஆதரவாக சில பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் வலயக்கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் தற்போது பட்டிருப்பு கல்வி வலயத்திற்கு புதிய பணிப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர் இன்று உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் எமது மாணவர்களின் அடையமட்டத்தை அதிகரிப்பதற்காக சிறந்த வளவாளர்களை கொண்டு ஏற்கனவே எமது வலயத்திலே உள்ள சிறந்த வளவாளர்களை கொண்டு வெளி வலயங்களிலே பிரபலியமாயிருக்கின்ற வளவாளர்களை கொண்டு மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் அதே போன்று மேலதிக செயற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் ஆசிரியர்களை அவர்களுக்குரிய தேவைகளின் அடிப்படையிலே பயிற்சி அளிப்பதன் ஊடாக மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்குரிய வழிகளை மேற்கொள்ளும் வகையிலே அவர்களையும் அபிவிருத்தி செய்து அவர்கள் ஒற்றுமையுடன் அவர்களின் பங்களிப்புடன் உண்மையிலே ஆசிரியர்கள் சிறப்பாக செயற்படக்கூடியவர்கள் அவர்களை வழிப்படுத்துவதாக மாணவர்களின் அனைத்து விதமான செயற்பாடுகளிலும் உதாரணம் முக்கியமாக அடைமட்டம் பாடசாலை அடைமட்டம் அதாவது கல்வி பொதுத்தராதார பரீட்சை சாதாரண பரீட்சை அதேபோல் உயர்தர பரீட்சை தரம் வாய்ந்த பரீட்சை அனைத்திலும் கடந்த காலங்களை விட சிறிதளவு வேணும் அதிகரிப்பினை ஏற்படுத்தும் வகையிலே அனைத்து வகுப்புகளையும் ஏற்பாடு செய்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடும் என குறிப்பிடுகின்றேன். பணிந்தவனாக இன்றைய தினம் பற்றுப்பு வலயக்கல்வி அலுவலகத்தின் வலயக்கல்வி பணிப்பாளராக பயன்பட்டிருந்த நான் பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து மாணவர்கள் அதேபோன்று ஆசிரியர்களின் கல்வி அபிவிருத்தி சம்பந்தமாக அவர்களை வழிப்படுத்துவதோடு அதிபர்களின் ஒத்துழைப்புடனும் எமது வலயக்கல்வி அலுவலகத்தின் கல்விசாரா ஊழியர்களை ஒற்றுமைப்படுத்துவதன் ஊடாக மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக குறிப்பாக தரமைந்து ஓஎல்ஏஎல் அதேபோன்று இணைப்பாட விதான செயற்பாடுகளில் வலயம் முன்னணியில் திகழ்வதற்காக ஆசிரியர்களின் பங்களிப்புடன் அனைவரது ஒத்துழைப்புடனும் இந்த வலயத்தை முன்னே கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளேன் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you.